வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் சேலம் செவ்வாப்பேட்டையில் இருக்க ஸ்ரீ மணிகண்ட விலாஸ் அண்டர் கிரவுண்டு பாத்திர கடைக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வழியாக வந்துட்டு நீங்கள் அந்த ரோட்லேயே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கடை. இது வந்து அண்டர் கிரவுண்ட் கடை, ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஈஸியான வழி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாத்திர கடையில் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பிராஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ படி ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன படியிலேருந்து பெரிய படி வரைக்கும் நல்ல அழகான ஒரு டிசைனில் வந்து வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கணக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய பெரிய பாத்திரங்கள் எடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் நம்ம வந்து வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். காப்பர் பிராஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே படிங்கும்போது உங்களுக்கு வந்து பீஸ் ரேட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ இது வந்து அண்டர் கிரவுண்டு கடை அப்படிங்கிறதுனால நிறைய அப்படியே குவிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதில் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த முறுக்கு புளியிற இந்த டூல்ஸும் பார்த்திங்கன்னா பித்தளையிலே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருளை கலெக்ஷன்ஸு, பூஜைக்கு தேவையான இந்த நெய்வேத்தியம் வைக்கிற பவுல்ஸு, கற்பூர அரத்தி, குத்து விளக்கு, இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. விளக்கு கலெக்ஷன்ஸ் எல்லா மாடல்லையுமே வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஹோல்சேலில் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே சேலம் செவ்வாப்பேட்டையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்ட விலாஸ் அண்டர் கிரவுண்ட் பாத்திர கடையில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் ஸ்டார்ட் ஆகி 550 ரூபாய் ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வெயிட் உள்ள பாத்திரங்கள் எல்லாமே 250 ரூபாய் தான் கிலோ. ஸோ கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருந்தது அப்படின்னா 550 ரூபாய். ஸோ நான் கேஜி ப்ரைஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் வந்து கிலோ கணக்கில் நான் வாங்கிட்டு வரலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணாமல் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பாத்திரங்கள் தேவை, வீட்டுக்கு தேவை அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த அதன் வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பிளேட் மாடல் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சாதம் பிளேட்டு, சாப்பாடு பிளேட்டு, டிஃபன் பிளேட்டு, பொங்கல் பிளேட்டு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பிளேட்டு இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான மாடல்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸ்கொயரில் இருக்குது, ரெக்டாங்குலரில் இருக்குது, அதுக்கப்புறம் ரவுண்ட் டைப்லேயும் வச்சுருக்காங்க. அதே போல் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணுற லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் மூடி போடுறது, இந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. சிலிண்டர் ட்ராலியுமே வச்சுருக்காங்க. தாம்பழ வகைகள், அதுக்கப்புறம் பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பிளேட்ஸு, சைட் பிளேட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான பிளேட்டு, தாம்பூல வகைங்க எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்கங்க. ஸோ இதெல்லாம் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. டிஃபன் பிளேட்டு ஸ்கொயர் டைப்பில் வேணுங்கிறவங்களாம் இங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். நிறைய மாடலில் இருக்குது. சாஸ்பேன் கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. நல்லா கொஞ்சம் ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பர்வாகவே இருக்குது. பாத்திரங்களும் அதே போல் தான். சர்விங் பவுல்ஸ்லாம் நம்ம வந்து இங்கே போயிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். வீட்டுக்கு கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சர்விங் பவுல்ஸு, கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸு, பாத்திரங்கள் வகைங்க எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ சம்படத்தில் ஆரம்பித்து ஆயில் கண்டெய்னரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பாக்ஸ், அஞ்சரை பெட்டி, இந்த மாதிரி நிறைய வெசல்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்குது. செட்டு பாத்திரங்களும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஆயில் கேன் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேஜி ப்ரைஸ் சொன்னாங்க. நமக்கு எத்தனை தேவையோ நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து 1 கேஜி 2 கேஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பர்வாகவே இருக்குது. அதே போல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 கிலோ 250 ரூபாய் சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் அப்படிங்கும்போது
கொஞ்சம் நல்லா மொத்தமாக ஸ்டர்டியாக குவாலிட்டியாக நல்லா ஹெவி வெயிட்டாகவே வேணும் அப்படின்னா 550 ரூபா ஒரு கேஜி. ஸோ அதுவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அரைவலாக இருக்கும். நிறைய பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிஃப்ட் கொடுப்போம் ஒரு வீட்டுக்கு வந்து டீக்ளேட்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில்ஸ் எல்லாம் நிறையா வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கிறவங்க இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி கடைக்கு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ கல்யாண சீர்வரிசை, அடானன்ஸ், ஹோட்டல் மண்டபத்துக்கு தேவையான பித்தளை, சில்வர், அலுமினியம், இரும்பு பாத்திரம் இது எல்லாமே மொத்தமாகவும் உங்களுக்கு வந்து சில்லறையாகவும் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் தனியாக எங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் ஒன்று போதும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அதே போல் நிறைய பல்காக வாங்கணுன்னாலும் இங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ தூக்கு மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இண்டோலியம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாஸ்பேன் கலெக்ஷன்ஸ், இப்போ ஒரு ஹோட்டல், டீ ஷாப், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த விசில்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கடை மட்டும் வைக்கிறதும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே தேவையான பாத்திரங்களும் நம்ம தேவையானது தேடி எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ளோர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தேடி உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்து வெயிட் போட்டு வாங்கிட்டு வரலாம். விண்டோலியமில் நிறைய இந்த இட்லி பாத்திரங்கள் எல்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்டான டிஸ்கில் உங்களுக்கு வந்து விசில்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பெரிய டீ பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டீ பாத்திரம் இருக்குது, ஹார்டான டிஸ்க்லேயும் வந்து வச்சுருக்காங்க. ஆயில் ட்ரேஸ்லாம் வந்து இங்கே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கவுண்டர் டாப்லேயே நம்ம ஆயில் ஆர்கனைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரேஸ் வேணும் அப்படின்னா இங்கே விசிட் பண்ணலாம். பெரிய பெரிய குத்து விளக்கு கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. குத்து விளக்கு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா வந்து நல்லா பெருசாக ஹைட்டாக இருந்தது. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா அவங்க எடுத்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இண்டோலியம் இட்லி பாத்திரங்கள் எல்லாமே வந்து பெருசு சின்னதுங்கம்மாங்கிற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவுமே கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கடை. நீங்கள் போயிட்டு நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு தேவையானது கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்களுமே நேரடியாக நீங்கள் போய் எல்லா இடத்துக்குமே போயிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். இண்டோலியம் ஹோட்டலுக்கு தேவையானது, ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பாத்திரங்களும் இருக்குது. கிச்சனுக்கும் நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக நமக்கு சில பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இங்கே எல்லா வகையான பொருட்களும் வச்சுருக்காங்க. அதாவது சம்படத்துலேருந்து லஞ்ச் பாக்ஸ்லேருந்து டம்ளர் கலெக்ஷன்ஸ்லேருந்து காஃபி டீ டம்ளர் கலெக்ஷன்ஸு, ஜூஸ் டம்ளர் கலெக்ஷன்ஸு, தண்ணி குடிக்கிற டம்ளர் கலெக்ஷன்ஸு, சொம்பு, சின்ன சின்ன பாத்திரங்கள் நிறைய கிச்சனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி விசில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நாங்கள் வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே உங்களுக்கு அரிசி ட்ரம், அதுக்கப்புறம் இண்டோலியமில் வர ஹெவி வெயிட் கடாய் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இது மாதிரி டீ பாட் எல்லாமே இங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹெவி வெயிட் பாத்திரங்கள் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே கடாய் மாடல் தான், இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடாய் கலெக்ஷன்ஸ் தான். இந்த செக்ஷன் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இண்டோலியமில் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது ஃபுல்லும் ஒரு ரோவில் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்போ யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஸோ மணிகண்ட விலாஸ் அண்டர் கிரவுண்ட் பாத்திர கடையில் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.